वेलकम टू यावरुम केलीर सुपर सिंगर सीजन 8 सेप्टेंबर 12th संडे एपिसोड इधर वंदे सैटरडे एपिसोड लांचे सिंगर्स पार्टी टांगे येर कने वे नाले बेर फाइनलिस्ट यारा रबड़ीना मुत्तुचिर्पी भरत अनु आनंद अभिलाष इंद नाले बेर फाइनलिस्ट सैटरडे पाना अंजु बेर इप्पा संडे पाड़ा पोड़ा अंजु बेर இதிலேருந்து ஒத்தரை தான் வைல்டு கார்டில் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா பப்ளிக் ஓட்டிங், மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறோம், நம்ம தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஒரு சிங்கரை. அது யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிகழ்ச்சி முடிவில் நம்மளோட பார்வையை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர் வைல்டு கார்டு ரவுண்டு சண்டே எபிசோடில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கேஜே ஐயனார். கேஜே ஐயனார் ஒரு ரேப்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அருமையாக ரேப் பண்ணிகிட்ருக்காரு. ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து கண்ணே உன்னைக்கான வெகு தூரம் வந்தேன் அப்படிங்கிற அந்த ரேப் சாங் பாடினார். நல்லா இருந்தது. எல்லாருமே கைத்தட்டி ரசிக்கிற மாதிரியான ஒரு ஜோஷ் கொடுக்குற கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சுது. அவருக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. சிங்கர் அந்தோணி தாசன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னால் உன்ன மாதிரி பாட முடியாது, எனக்கு பொறாமையாக இருக்குது உன்னை பார்த்தா, இதே மாதிரி தொடர்ந்து பாடுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தினார். பென்னி தயால் வந்து பயங்கரமாக பாராட்டினார். அதாவது இந்த சூப்பர் சிங்கர் 15 வருஷமாக நடக்குது. இதில் வந்து முத்துச்சிற்பி மாதிரி, ஆதித்யா மாதிரி, ஒன்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்தது வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்ப நிறையா ரேப்பர்ஸுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறையா ரேப்பர்ஸ் வந்து பாடுறதுக்கு இதில் விரும்புவாங்க. நிறையா சொல்லிசை கலைஞர்களை ஏற்றி விடு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவருடைய பாடல் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லி அவர் பாராட்டினார். நல்லா பாடினார், சிறப்பாக இருந்தது. ஆனால் இது வந்து சம்திங் ஸ்பெஷல், எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததா, வைல்டு கார்டு ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா, இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு பயங்கர இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால், உண்மையை சொல்லணும்னா இது அவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வந்தார் ஸ்ரீதர் சேனா. அவர் வந்து தேவரின் தெய்வம் படத்துலேருந்து குன்னக்குடி வைத்தியநாதன் மியூசிக்கில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய மருதமலை மாமணியே முருகையா, மதுரை சோமு அவர்கள் பாடினது, அதெல்லாம் ரொம்ப ஹை பிச்சு பாட்டு, அதெல்லாம் பாடவே முடியாது. வடிவேலு கூட ஒரு படத்தில் காமெடியில் பண்ணியிருப்பார், இவ்வளோலாம் இழுத்து பண்ணால் மூச்சு அடைச்சிரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டஃப்பான சாங்கு, வைல்டு கார்டுக்கு எப்படிப்பட்ட சாங்கை செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீதர் சேனா. இவரை எலிமினேட் பண்ணப்போ ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக கோபமாகி ஜட்ஜஸோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லலாம் போய் திட்டினாங்க, எப்படி அவர் எலிமினேட் பண்ண போச்சு ஒரு நல்ல சிங்கரை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவுட்ரேஜ் ஆச்சு. ஸோ அப்படி அவுட்ரேஜ் ஆகி இவர் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா, சொதப்பியிருந்தாருன்னா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பான ஆகிருக்கும். அதை காப்பாற்றிட்டார், ரசிகர்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றிட்டார். இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அதில் வந்து இதே மாதிரி தான் நடுவில் வந்து அனுஷ்யா அப்படிங்கிற சிங்கரை வந்து எலிமினேட் பண்ணி வெளில அனுப்பிச்சாங்க. திரும்பி அவங்க வைல்டு கார்டில் வந்து பறை சாங் அப்படின்னு ஒரு சாங் பாடினாங்க, பறை சாங்கு. அந்த பாட்டு பாடினப்போ அது மிகப்பெரிய வேவ்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. எல்லாம் பார்த்தவங்கெல்லாம் அழுது அவங்க வந்து அந்த வைல்டு கார்டை ஜெயித்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த பாட்டு பாடி முடித்து எல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து ஸ்ரீதர் சேனா வந்து கண்ணீர் விட எல்லா ஜட்ஜஸும் அவரை பாராட்ட அந்த இதை அப்படியே ஞாபகப்படுத்து. அது ரொம்ப தெய்வீகமாகவும் இருந்தது, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருந்தது. ஏன்னா சித்ரம்மா ஒரு தப்பு கூட சொல்லலை, எல்லாமே பிரமாதமாக பாடிட்டாருன்ட்டாங்க. அதே மாதிரி சோல்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப இது வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சுது. என்னையாடா எலிமினேட் பண்ணிங்க, வச்சுக்கிங்கடா அப்படின்னு ஒரு வெஞ்சன்ஸோடு அடித்த மாதிரி இருந்தது. ஸ்ரீதர் சேனா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணீர் விட்டுக்கிட்டே ஆங்கர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சித்ராமாவோட பாடணும், அவங்க ரவுண்டு வர்றதா இருந்தது அடுத்த வாரம், அதுக்கு முந்தின வாரம் தான் நான் எலிமினேட் ஆகிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார் கண்ணீர் விட்டுக்கிட்டு. ஸோ உடனே அவரது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. இமீடியட்டாக சித்ராமா பாடலாம் அப்படின்ட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மலர்களே மலர்களே பாடினாங்க. அவருக்கு வந்து ஒன் ஆஃப் த மெமரபிள் மூமெண்ட்டு, அதாவது அதிக தடவை தேசிய விருது வாங்கின லெஜெண்டரி சிங்கர் சித்ராமாவோட டூயட் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்காக திருப்பி தரப்பட்டது. அவரும் அதை மகிழ்ச்சியோடு பாடினார். தேர்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பாலாஜி பாடினார்.
பாலாஜி வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த மிகச்சிறந்த படங்களில் ஒன்றான சலங்கை ஒளி படத்துலேருந்து தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா இந்த பாட்டு வந்து தெலுங்கில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த பாடல். ஸோ அந்த பாட்டை பாடினார். அவர் இவரோட வாய்ஸ் எப்போதுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சாரே சொல்லிட்டார், பாலாஜி வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. அவ்வளவு இனிமையாக இருந்தது அவரோட குரலில் கேட்குறப்ப. பிரில்லியன்ட் சிங்கிங், அருமையாக பாடியிருந்தார் பாலாஜி. இவரோட சிங்கிங்கை பற்றி சித்ராம்மா என்ன சொன்னாங்கன்னா, நல்லா பாடினீங்க, நல்லா ப்ரெசன்டேஷன், ஆனால் ஒரே ஒரு ஃப்ளா மட்டும் சொன்னாங்க. அந்த லாஸ்ட் ஆலாப்பில் வந்து சில போர்ஷன்ஸ் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லி அந்த ஃப்ளா சொன்னாங்க. உன்னிகிருஷ்ணன் சாரும் நல்லா பாடினீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஹை பிச்சில் சில போர்ஷன்ஸில் ஒர்க் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் வாய்ஸு, இன்னும் கொஞ்சம் சூத்திங்காக இருக்கணும், அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஓவராலாக பார்க்குறப்ப இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சுது. ஆனால் அவர் ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார், எஸ்பிபி சார் வந்து டைனமிக்ஸ்லையும் ஃபீல்லையும் இந்த பாட்டில் வந்து ஃபீல் முக்கியம் ரொம்ப. இவர் நல்லா பாடுறாரு, இவர் குரல் நல்லா இருக்குது, ஆனால் அந்த ஃபீல் இல்லை, அந்த பாட்டுக்கு உண்டான அந்த பாவம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதுதான் பிரச்சனை. அதை தான் வந்து உன்னிகிருஷ்ணன் சார் சொன்னார், இந்த பாட்டை பாலாஜி நல்லா பாடினார், அவரோட வாய்ஸ் சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த ஒயில்டு கார்டில் மக்கள் ஓட்டு போடுற அளவுக்கான இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சா, ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததா அப்படின்னா இல்லை, அதுதான் உண்மை. ஃபோர்த்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வானதி சுரேஷ். வானதி வந்து மூணு பாட்டை வந்து மேஷப்பாக பண்ணாங்க. முதல் பாட்டு வந்து அவங்க எடுத்துக்கிட்டது வந்து இருவர் படத்துலேருந்து ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு டிரான்சிஷன் வந்து அடுத்து பாடினது வந்து ஊட்டி வரை உறவு படத்துலேருந்து தேடினேன் வந்தது அந்த பாட்டு. அதுலேருந்து மூணாவது டிரான்சிஷன் வந்து ஜானி படத்தில் செனியோரிட்டா எஸ்பிபி சார் பாடின சாங்கு. இந்த மூணு பாட்டையும் வந்து அழகாக ப்ரெசன்ட் பண்ணாங்க, ஒரு மேஷப்பாக நல்லா இருந்தது, ஜோராக பாடினாங்க. இவங்களுடைய பாடல் வந்து சிறப்பாக இருந்தது, அருமையான பர்ஃபார்மன்ஸு, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு பாட்டிலேருந்து அடுத்த இந்த பாட்டு வரப்போதா அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியலை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லி இது ஒரு ஸ்பார்க்லிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி மால்குடி சுபா பாராட்டினாங்க. அதே மாதிரி சித்ராமாவும், உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக பாடினீங்க, பிரமாதமாக இருந்தது, அந்த தேடினேன் வந்ததில் மட்டும் ஒரு சஸ்டெயின் நோட்டில் மட்டும் ஒரு ஃப்ளா இருந்தது, மற்றபடி ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது ஒரு இன்டெலிஜென்ட்டு சாய்ஸ் ஆஃப் சாங்கு. ஏன்னா ஒயில்டு கார்டில் வந்து யூஸ்வலாக ஒரு ரொம்ப டஃப்பான சாங்கு, ஒரு சாங்கு அது ரொம்ப டஃப்பான சாங்கை பாடுவாங்க, அது வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இவங்க மூணு பாட்டு எடுத்து பண்ணியிருக்காங்க, இது எந்தளவு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பப்ளிக் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரிய வரும். இந்த எபிசோடோட கடைசி பர்ஃபார்மன்ஸை கொடுத்தார் அரவிந்த். அரவிந்த் என்ன பாட்டு பாடினார் அப்படின்னா, ரொம்ப டஃப்பான சாங்கு, எஸ்பிபி சார் பாடின சங்கீத ஜாதி முல்லை காதல் ஓவியம் படத்துலேருந்து. இந்த பாட்டுக்கு வந்து வைரமுத்துக்கு வந்து தேசிய விருது கிடைச்ச பாடல். இந்த பாட்டை வந்து நல்லா ப்ரெசன்ட் பண்ணார், அருமையாக பாடினார், அவரோட வாய்ஸும் சூப்பராக இருந்தது. இவருடைய பாடலுக்கு வந்து சித்ராம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா பாடினீங்க, இது ரொம்ப டஃப்பான ரொம்ப ஃபேமஸான சாங்கு, இதை நீங்கள் எடுத்து பாடினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒயில்டு காலுக்கு ஏற்ற சாங்கு, ரொம்ப டஃப்பான சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சில குறைகளை சுட்டி காட்டினாங்க. முதல் குறையாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நீதானே நீதானேன்னு எஸ்பிபி நடுவில் பாடுவார், அதில் வந்து அவர் பாடுற விதம் வந்து ஒரு படி மேலே ஏறுற மாதிரி, படிப்படியாக ஏறுற மாதிரி அந்த நோட்டில் லேண்ட் ஆவார், நீங்கள் அந்த மாதிரி பாடல, அது கொஞ்சம் தப்பாக இருந்தது. அதே மாதிரி உச்சரிப்புகள் சில இடங்களில் வந்து தப்பாக இருந்தது. அப்புறம் மூணாவது வந்து மாடுலேஷனெல்லாம் நீங்கள் வந்து, உங்களுக்கு வந்து இது ப்ரைம் ஏஜ், இந்த ஏஜ்லலாம் நீங்கள் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கணும், நீங்கள் வந்து மைக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதை பண்ணக்கூடாது, ஆரம்பத்தில் நீங்கள் மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணிங்க அப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் ப்ரைம் ஏஜ் உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு வயசானதுக்கப்புறம் நமக்கு கண்ட்ரோல் இல்லைங்கிறப்ப அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஸோ இப்போ இந்த ஒயில்டு கார்டுலேருந்து ஒரே ஒரு போட்டியாளர் இறுதி போட்டிக்கு போகிறாங்க, அவங்க யாருங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. இன்றைக்கி இரவு 11 மணிலேருந்து ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஹாட்ஸ்டார் ஆப்பில் வந்து ஒரு போட்டியாளருக்கு நம்ம 5 ஓட்டு போடலாம், அது ஒருத்தருக்கே போடுறதுனாலும் போடலாம், இல்லை அந்த ஓட்டை பிரித்து 5 பேருக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை 2 பேருக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம், அது நம்மளோட விருப்பம். உங்களுக்கு எந்த போட்டியாளரை பிடிக்கிதோ அந்த போட்டியாளருக்கு உங்களோட ஓட்டை போடுங்க. 2 நாள் மொத்தமாக 10 பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப
ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. ஒன்று வந்து நேத்திக்கு பாடின அரபிக் கடலோரம் பாடின விஷா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி மருதமலை மாமணியை பாடின ஸ்ரீதர் சேனா, இவங்க ரெண்டு பேரில் ஒத்தர் தான் வைல்டு கார்டில் ஃபைனலிஸ்ட்டாக சூஸ் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேரில் யாருக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரில. இல்லை இதில் ரெண்டு பேரை இல்லாமல் வேற ஒருத்தர் வந்தாலும் வரலாம், இது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. என்னோடய கணிப்பு ஸ்ரீதர் சேனாக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவதாக வாய்ப்பு இருக்கிறது விஷா. பார்ப்போம் இதில் யார் ஜெயிக்கிறாங்கிறத நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரிய வரும்.